நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன். நம்ம அண்ணன் சீமான் சொன்ன விஷயம் வந்து ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் நடந்த நிகழ்வு அதை பற்றி ஞாபகப்படுத்துது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், டங்கின் அடிச்சு விடுங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். சரி, அப்படி நம்ம அண்ணன் சொன்ன விஷயம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன வந்து அரசு பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தலைநகரை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். அப்போ எல்லோரும் சிரித்தாங்க, எல்லாருமே சிரித்தாங்க. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, மதுரையை தலைநகராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதுரையை இன்னொரு தலைநகரம், ரெண்டு தலைநகரம் கொண்டு வாங்க, சென்னை அடுத்து மதுரை அப்படின்னு தலைநகரம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அண்ணன் பேசும்போது சிரித்தவங்க எல்லாருமே இப்போ அதையே பேசுகிறாங்க. அதுக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகை எழுதுது, குறிப்பாக தினமலர் எழுதுறது. தினமலர் இதை எழுதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமலர் வந்து சீமானண்ணன் எதிர்த்து தான் எழுதும். இப்போ அது சீமானண்ணன் கேட்ட மாதிரி எழுதலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சிக்காரன் கேட்ட மாதிரியும் நிறைய அரசியல் தலைவர்கள் அதை ஆதரிக்கிறது எழுதுகிறாங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் அண்ணனுடைய கொள்கை அங்கே போய் சேர்ந்துருக்குது, அந்த விதத்தில் பாராட்டலாம். இப்படி அண்ணன் சொன்னதை தான் செய்ய முடியும். அண்ணன் சொன்னார் இல்லையா, எங்கே சுற்றினாலும் என்னை தாண்டி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு இனி ஒருத்தன் பிறந்ததாக வரணும்னு. அது கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் போர்டு மாரிதாஸ்னு ஒருத்தர் இருப்பார் பிஜேபியில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. போர்டு வச்சுட்டு பெருசாக விளக்கம் கொடுப்பார். அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதில் என்னென்னா, இந்த அண்ணன் சொன்ன அந்த உணவு தொழில், அதாவது உணவு உற்பத்தி தொழிலை வந்து அதை எப்படி நம்ம ஃபுட் ப்ராசஸிங் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார். உதாரணத்துக்கு ஒரு தக்காளி தொழிற்சாலை, தக்காளி உற்பத்தி பண்ணுறோம்னா அதனுடைய விலை பார்த்திங்கன்னா 50 பைசா, 25 பைசா, சில நேரம் 1 ரூபா, 2 ரூபா, சில நேரங்கள் வாங்க ஆள் இருக்காது, ரோட்டில் கொண்டுட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி நடக்குது. அப்படிப்பட்ட சூழலை வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை தடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அண்ணன் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். ஆட்சி வரைவிலையும் இருக்குது. அது அது என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, இந்த தக்காளி, கத்தரிக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குகிறோம். உதாரணத்துக்கு தக்காளி, அதில் வந்து தக்காளி ஜாம்பு, அதில் கூடிய வேறு என்னென்ன பொருட்கள்லாம், ஊறுகாய் செய்யணுமா ஊறுகாய், அல்லது பழக்கூழ் செய்ய முடியுமா அதை சூழ் செய்யணும், அப்படி செஞ்சு அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதும் உள்நாட்டு மக்களுக்குமே கொடுக்கறதும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மதிப்பு கூட்டல் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய மதிப்பு கூடும், வருமானம் அதிகமாக வரும்னு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னார். அப்போது வந்துட்டு இந்த மேரிதாஸ், மன்னிக்கணும் மாரிதாஸ், ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் பேர் வைப்பார் இல்லையா, அந்த மாரிதாஸ் மாதிரியான ஆளுங்கள்லாம், ஏ சீமான் உனக்குலாம் அறிவு இருக்கா, சுட்டு போட்டால் உனக்குலாம் அறிவு வராதரா, அடியெல்லாம் புட்டா போயிடா அப்படின்னு சொல்லி பேசினார். பழைய வீடியோக்கள் பாருங்கள், தெரியும். அதை அப்படியே இப்போ காப்பி பண்ணி, சீமான் அண்ணன் பேசுகிறத அப்படியே காப்பி பண்ணி இப்போ சொல்கிறாரு திருப்பி. இல்லை இல்லை, ஃபுட் ப்ராசஸிங்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணும்போது விவசாயிகளுடைய கஷ்டம் தீரும், நம்ம அதுக்குத்தான் யோசிக்கணுங்கிறாரு. அதையே தான் சீமான் அண்ணன் சொல்கிறாரு 10 வருஷமாக அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது நமக்கு தெரியும். அந்த மாதிரி எங்கே சுற்றினாலும் சீமான் அண்ணன் சொன்னதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அரசியலில் பல பேர் சீமான் அண்ணன் மேலே கொள்கையில் விமர்சனம் வைக்க முடியல. கொள்கையில் வச்சா பாருங்கள், இப்போ மாட்டிக்கிட்டாங்க. மதுரையை வந்து இன்னொரு தலைநகராக மாற்றுங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக சீமான் அண்ணன் சொன்னதில் தான் இருக்குது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, கன்னியாகுமரி இல்லையா, இந்த 5 பகுதிகளையும் தலைநகரம், 5 தலைநகர் மாற்றணும்னு சொன்னார். அது வந்து அண்ணன் சீமான் சொன்னது. அதிலிருந்து மதுரையை மட்டும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருச்சியும் கேட்பாங்க, அப்புறம் இன்னொருத்தர் கோயம்புத்தூர் கேட்பார். ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் சொன்னது நடந்து போயிடப்போகுது. இந்த பக்கம் நம்ம டிஜிட்டல் போர்டு மேரிதாஸ் சொன்னது தான், ஏற்கனவே அண்ணன் சொன்னது தான். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அண்ணன் சொன்ன விஷயத்தை தான் எடுத்து 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 பேசுகிறாங்க. அவங்களுடைய ஸ்டைலில் அதை எடுத்து திருத்தி பேசுகிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மக்கள் நீதி மையத்தில் பேசின விஷயங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் இருந்து அப்படியே எடுத்ததாக தான் இருக்குது. அவருடைய பேச்சுக்கள் நீங்கள் எப்போ அது நேரம் இருக்குமோ கேளுங்க. இது ஒன்று என்னென்னா, சீமானனோட குரலை, சீமானோடைய விஷயத்தை கமலஹாசன் அவருடைய குரலில் சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்திருக்குதே தவிர அங்கேயும் ஒன்றும் புதுசாக சொல்லப்படலை. இது வந்து சீமான் அண்ணன் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் புதுசாக ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிறத புரியுது. 10 வருஷமாக அவர் பேசுகிற பேச்சுக்களை தாண்டி புதுசாக ஒருத்தர் ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது சாத்தியமே இல்லை அப்படின்னு புரியுது. அப்படி கொண்டு வரலாம், எதை கொண்டு வரலான்னு சொன்னாக்கா, அழிவு திட்டங்களானா கொண்டு வரலாம். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அப்படிங்கும்போது இவர் சொன்னதை தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. சரி, உங்களுக்கு இதில் என்ன மாற்றுக்கருத்து இருக்குது? உண்மையிலேயே சீமான் அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கப்பா 4-5 தலைநகரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா அது யார் என்ன அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லும்போது அதுக்கு வெட்டி வியாக்கியானம் பேசுகிறதுக்கு 2-3 பேர் வருவாங்க. அப்படி நீங்கள் உண்மையிலே தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க சீமான் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னா, அதை யாருங்கிறத கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சரி, இனி ஒரு நல்ல விஷயத்தை சந்திக்கிறேன். நன்றி.